ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் போடுறதுக்கு இனி உரம் ஒரே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் எப்போயாச்சும் பார்த்திங்கன்னா பால் மிச்சமாகிடும், அதை நம்ம தயிர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உரம் ஒரே இருக்காது. சரி, உரமோர் இல்லாமல் அந்த பாலை நம்ம வீணாக்கிடுவோங்க. இனி அந்த கவலையே வேணாங்க. உரமோர் இல்லாமலே தயிர் கெட்டியாக போடலாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயிர் போடுறதுக்கு உரமோர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இயற்கையான முறையில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ பால் இருக்கோ எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாலை ஒரு கொதியிலே எடுக்காமல் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இப்போது நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துட்டோம். காய்ச்சி எடுத்த இந்த பாலில் பார்த்திங்கன்னா ஆட மேலே சேராத மாதிரி நல்லா ஆற வச்சு மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்க இந்த பாலில் நம்ம ஒரு வெள்ளி காயின் தாங்க உள்ளே போட போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளி காயின் இல்லைன்னா உங்ககிட்ட வெள்ளி மோதிரம் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாலுக்குள்ளே வெள்ளி மோதிரத்தை நம்ம போடுறதுனால 8 மணி நேரத்தில் அந்த பால் பார்த்திங்கன்னா தயிராக மாறிடுங்க. அந்த தயிரில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க. பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்க அந்த பாலில் நம்ம பச்சை மிளகாயை தாங்க போட போகிறோம். பச்சை மிளகாயை காம்பு எடுக்காமல் காம்போடு அப்படியே போடணுங்க. ஒரு கப் பாலுக்கு நீங்கள் 4 பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் அந்த பாலை திறந்து பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாக நல்லா கெட்டியான தயிராக மாறி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பை எடுத்துட்டிங்கன்னா பச்சை மிளகாய், அதாவது பச்சை மிளகாயோட காரம் தயிரில் இறங்கிடும். அதனால் காம்பை எடுக்காமல் பச்சை மிளகாயை சேருங்க. அதே போலவே பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாயும் யூஸ் பண்ணலாங்க. அதுவும் காம்போட தான் எடுத்துக்கணும். காம்பு இல்லாமல் போட்டிங்கன்னா பால் வந்து தயிராக மாறாது. அதனால் காம்போட நீங்கள் போட்டுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா கெட்டியான தயிராக மாறி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, மிதமான சூட்டில் இருக்க பாலில் கொஞ்சோண்டு புளி சேர்த்திங்கன்னா போதுங்க, பால் தயிராக மாறிடும். புளி சேர்க்கறதுனால தயிரில் ஏதாவது ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மிதமான சூட்டில் இருக்க பாலில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா போதுங்க, 6 மணி நேரத்துலேயே பால் தயிராக மாறிடும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உரமோர் இல்லாமல் எப்படி தயிர் போடுறது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.